ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான சுவையான டேஸ்டியான முள்ளங்கி தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். முள்ளங்கியை வச்சு இந்த மாதிரி தொக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போதும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க, அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் முள்ளங்கியை வந்து ஸ்மால் பீஸாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன், கழுவிட்டு. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, பூண்டு, வெங்காயம், இது கூடயே வந்து நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொருள். இப்போது நம்ம கடாயை வச்சுக்குவோம். அதில் வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும், எண்ணெய் காஞ்சிருச்சு. அது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு, சீரகம் போட்டு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். அது கூடயே நம்ம நறுக்கி வச்சுக்கக்கூடிய பூண்டை வந்து சேர்த்துக்கலாம். பூண்டை வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடலாம். பூண்டு நல்லா வேகட்டும் அந்த எண்ணெயிலேயே. இப்போ பாருங்கள், பூண்டு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இது கூடயே நறுக்கி வச்சுக்கக்கூடிய ஆனியனை வந்து சேர்த்துக்கிறேன். ஆனியன் வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஆனியனை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் வந்து நல்லா வந்து வதங்கணும். இது ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே பிடிக்கும். இது கூடயே நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அது கூடயே வந்து நறுக்கி வச்சுக்கக்கூடிய தக்காளியும் சேர்த்துக்கிறேன். எல்லாமே வந்து இந்த எண்ணெயிலையும் வந்து நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு. நான் இது கூடயே நான் நறுக்கி வச்சுக்கக்கூடிய முள்ளங்கியை சேர்த்துக்கிறேன். முள்ளங்கியை சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுடலாம். அந்த முள்ளங்கியுமே அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வேகட்டும். இது 10 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ முள்ளங்கி வந்து நல்லா வதக்கி எடுத்துட்டேன். அதில் முள்ளங்கி வேகிற அளவுக்கு மட்டும் நான் 1 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து முள்ளங்கி வந்து வேக வச்சு எடுத்துடலாம். மூடி போட்டு மூடி பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். முள்ளங்கி வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. நான் இது கூடயே இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துறேன். மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், அதாவது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த மசாலாவோட பச்சை பசலாம் போகட்டும். இப்போது இதை மூடி போட்டு மூடி வச்சு அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சு 1-5 நிமிஷம் வச்சுருந்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது மூடி போட்டு மூடி அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இருக்கக்கூடிய தண்ணியும் நல்லா வற்றி வரட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சூப்பரான சுவையான முள்ளங்கி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. கூடையே வந்து மேலே வந்து நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. பட்டு நான் 10 நிமிஷத்தில் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது, தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக வந்து குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய டிகிரி செல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.